நீங்கள் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு நடக்கிறது எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு முதல்ல ஒருத்தன் உணரணும். இறைவனின் அனுமதி இல்லாமல் இங்கே எதுவும் நடப்பது கிடையாது. இப்போ மனிதன் கடவுளாக மாற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு கேப் இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கையில் உயர்ந்த கட்ட நிலை அடையணும்னு ஆசை, ஆனால் யாருமே அந்த ப்ராசஸ்க்கு தயாராக இல்லை. வணக்கம் அண்ணா, நான் வள்ளி பேசுகிறேன். திருவண்ணாமலை அண்ணா, உங்ககிட்ட நான் தீட்சை வாங்கினதுக்கப்புறம் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் அண்ணா. கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இறைவன் பார்த்துக்குவார், இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் இறைவா நீ பார்த்துக்கோ, இறைவா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடந்து போயிட்டுருக்கேன். அந்த நிமிஷம் அது கடந்து போகுதுண்ணா, மேஜிக்காக இருக்குதுண்ணா. உண்மையாகவே பெரிய பெரிய விஷயம் அண்ணா, உங்ககிட்ட தீட்சை வாங்கினதுக்கப்புறம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுதுண்ணா. எவ்வளோ வழிகள் வந்தாலும் அதை கடந்து போகிற பக்குவம் வருதுண்ணா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னுடைய மனசு வந்து பறந்து விரிந்த மனமாக இருக்குதுண்ணா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதவிகள் நம்மளால் செய்யும், நம்மளால் முடிஞ்ச உதவிகள், அன்னதானமோ ஏதோ ஒரு உதவிகள் நம்ம செய்யும் போது அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வந்து மனசு ஆத்ம திருப்தி கிடைக்குதுண்ணா. அதில் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருக்குதுண்ணா. எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லைன்னா இருக்கலாம், ரொம்ப மனநிறைவோடு தானே அது செய்கிற மனப்பக்கம் வந்துச்சு அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. எது வந்தாலும் இறைவன் பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையில் கடந்து போயிட்டுருக்காங்கண்ணா. எல்லாமே நீங்கள் கொடுத்த ஒரு தீட்சை மூலிமா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க அண்ணா. ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் அண்ணா அது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆன்மீகம் என்றால் அதனுடைய பொருள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க என்ன அப்படின்னா, செல்ஃப் டெஸ்ட்ராயிங், தன்னை அழித்துக் கொள்ளுதல். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்கன்னா பயந்து போயிடுவீங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீங்கள் பயந்து போனாலும் போகலாட்டி இன்னும் 100 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்தீங்கனாலும் இதைத்தானே அந்த பையன் அன்னைக்கே சொன்னான், நம்ம தானே கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டோன்னு சொல்லி இப்போ உடனே திருந்தினா சந்தோஷம்தான். திருந்தவில்லை என்றாலும் என்றாக இருந்தாலும் அன்று நினச்சி பார்க்கும்போது இதை அன்னைக்கே சொன்னானே கவனிக்காமல் விட்டுட்டோமே. அதனால தான் எண்டு ஃபார்முலாக்கும் வந்துட்டேன். தன்னைத்தானே அழித்து கொள்வது என்றால் இந்த உடலை அழித்து கொள்வது கிடையாது. தன்னைத்தானே அழித்து கொள்வது என்றால் இந்த நான் தான் எல்லாத்தையும் பண்றேன்ற அந்த கர்வம், அந்த ஆணவம் இருக்கு தெரியுமா, இதை அழித்து கொள்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். சில நேரத்தில் உங்களுக்கு திமிர் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னா சொல்ல இருக்கணும், ஆனால் அது இன்னொருத்தவங்களோட நன்மைக்காக அந்த திமிர் இருக்கணும். சில நேரத்தில் கோபம் வரணும், அந்த கோபம் எதுக்கு வரணும் அப்படின்னா அடுத்தவரின் நன்மைக்காக அந்த கோபம் வர வேண்டும். சில நேரத்தில் திட்டணும், நீங்கள் எதுக்கு திட்டணும் அப்படின்னா அடுத்தவர்களின் நன்மைக்காக திட்ட வேண்டும். கோபம், வெறுப்புணர்வு, திட்டுறது, இது மூணும் எப்போ வரக்கூடாது அப்படின்னா பழக்கமாகி படபடப்பாகி எதுக்கு எடுத்தாலும் அதே பொழப்பாக தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் மாபெரும் நோயில் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். புரிஞ்சுதா? வாழ்க்கை வாழ்ந்து சாக போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு, சாகிற வரைக்கும் வலி வேதனை இல்லாமல் வாழணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலி வந்தாலும் வேதனை வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்மீகம். நீங்கள் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு நடக்கிறது எல்லாம் கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு முதல்ல ஒருத்தன் உணரணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, வீடு வெடித்தாலும் சரி, கேஸ் வெடித்தாலும் சரி, கார் ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, கையே கட்டாய் கீழே விழுந்தாலும் சரி, என்ன நினைக்கணும்? எனக்கு நடக்கிறது
கரெக்டாக நடந்துட்டு இருக்கு. இப்படி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா ஏதாவது வலிக்குமா உங்களுக்கு? இவன் தான் ஞானி. என்னடா இப்படி லூசுத்தனமாக பேசுகிற, அது எப்படா கார் ஆக்சிடெண்ட் ஆகுறது, வீடை எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? இதனால் ஏற்றுக்கவே முடியலையே நீங்கன்னா கிருஷ்ணர் என்ன சொன்னார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் எந்த எதை சொல்றாரு? எல்லா எதையும் சொல்றாரு. எந்த எதெல்லாம் இருக்கோ அத்தனை எதையும் சொல்றாரு. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா அதுல என்னெல்லாம் அடக்கமாகுது? நல்லது கெட்டது ரெண்டு அடக்கமாகுது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது அப்படின்னா அதுல எதெல்லாம் கவர் ஆகுது? எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னா அதுல எதெல்லாம் கவர் ஆக போகுது? அப்ப உங்களுக்கு இங்க என்ன வேலை? எல்லாமே இறைவனின் விருப்பம் இல்லாமல், இறைவனின் அனுமதி இல்லாமல் இங்கே எதுவும் நடப்பது கிடையாது. இதை உணர்வதற்கு பக்குவம் வேண்டும், தைரியம் வேண்டும். இறைவன் அனுமதி கொடுக்காம ஒரு அணு கூட அசையாதுன்றாங்க. ஒரு அணு கூட அசையாது, ஒரு அணு கூட அசையாது. அப்ப எப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி காரணம் இல்லாம நடக்கும்? எப்படி நடக்கும்? நடக்குமா? உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் காரணத்துடன் தான் நடக்கிறது, காரணம் இல்லாமல் நடப்பது கிடையாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். யார் ஞானியாக திகழ்கிறான், யார் ஞானியா திகழ்வான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கஷ்டம் கவலையே வராதவன் ஞானியா இருக்க மாட்டான். எத்தனை கவலை கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணுவான், இவன் தான் ஞானி. இப்ப உங்களுக்கு கவலை கஷ்டம் வரக்கூடாதா, இல்ல வர்றதை வச்சு நான் லெசன் லேர்ன் பண்ற அளவுக்கு என்னுடைய பக்குவத்தையும் என்னோட தைரியத்தையும் வளர்த்துக்க போறான்? அவன் தான் ஞானி ஆக முடியும், அவன் தான் மாஸ்டர் ஆக முடியும். வலி வேதனையே பார்க்காதவன் வலி வேதனையில் இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி உபதேசம் பண்ண முடியும்? பக்குவம்னா முதல்ல என்னன்னு சொல்றேன், முதல்ல அரிசி ஒரு சட்டியில போடுறீங்க, சூடு ஏத்துறீங்க, அந்த அரிசி சாதமா மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். அதை எந்த தன்மையை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? அது வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? விசில் வந்ததை வச்சா? இப்போ நான் குக்கரில் வைக்கிறீங்கன்னு சொல்ல, ஒரு சட்டியில் வச்சுருக்கீங்க, ஒரு கையில் எடுத்து தொட்டு பார்த்து சாப்பிட்டு பார்க்குறீங்க, அதுக்கு பேர் என்ன? அந்த பக்குவத்துக்கு அந்த அரிசி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அரிசி சாதமாக மாறுவதற்கு இடையில ஒரு டைம் டியூரேஷன் கேப் கொடுக்குறீங்கல்ல, அது எதுக்கு? அந்த அரிசி சாதமா மாறுறதுக்கு உண்டான பக்குவ நிலைக்கு வர்றதுக்கு. எஸ்ஆர்னோ? இப்ப மனிதன் கடவுளாக மாற வேண்டும் என்றால், மனிதன் தெளிவு நிலையை அடைய வேண்டும் என்றால், அதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்பை நடக்க விட்டீங்கன்னா தான் அது மாறி வேற ஒரு பொருளா பக்குவமா மாறி நிற்கும். நீங்க கேப்பே கொடுக்கல, அதுல எதையும் லேர்ன் பண்ணல, ஸ்டவ்வும் ஆன் பண்ணல, சட்டியில அரிசியும் போடலன்னா எங்க இருந்து உங்களுக்கு சாதம் கிடைக்கும்? எல்லாருக்குமே வாழ்க்கையில உயர்ந்த கட்ட நிலை அடையணும்னு ஆசை, ஆனா யாருமே அந்த ப்ராசஸ்க்கு தயாரா இல்லை. எப்படி நடக்கும்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க
நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.